வாங்க டாக்டர். சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன், சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தருதான் பத்தினி மாதிரி இதை உங்க புருஷன்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தந்தான் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அதை ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரம் உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அதான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த XW ராமரத்தரை கெடுத்துட்டான்னு பத்திரிக்கையில நியூஸ் போட போறான். அதை நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஐயோ, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கிய கழிச்சுக்காம கத்தி ஜானு, ஜானு, கோகிலா, கோகிலா, கோகிலா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் அவரும் 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்குதான் எனக்கு இவர் கல்யாணம் விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவரை மறக்கவும் முடியாம, இவரோட பழகவும் முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து என்ன மன்னிச்சிட்டு கோகிலா, சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். சத்தியமா எனக்கு அவளை பிடிக்கல. தெரியாதனமா சனியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுதார் சார். இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்க தாலி அறுத்து என் கழுத்துல கட்டிக்க என் மனசு சம்மதிக்கல சார். அதுக்காக அந்த அக்காவை கொலை பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டீங்களே, அநியாயமா அந்த அக்காவை கொண்டுட்டீங்களே. சொல்றியே, எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு நாங்களாம் என்ன செய்யணும்? இந்த ஜெயில எனக்கு சில பொருள்கள் வேணும். அதை நீங்க எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாமெல்லாம் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடலாம். என்னடா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்டா வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட? ஆமா, உன் சின்சியரை பத்தி எனக்கு தெரியாது மாப்பிள. அமக்க அவன் இன்ஜெக்ஷன் பாட்டில் கொண்டு சொன்னானே, அதுக்கு என்னடா வழி? ஆஸ்பத்திரியில் கிடைக்கும் போட்டா. வெளியில இருந்திருந்தா வயிற்று வலின்னு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரி போயிருக்க முடியும். டேய், இந்த ஜெயில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படா போக முடியும்? டேய், இங்க எவ்வளவு மிஷின் இருக்கு. ஏதாவது ஒன்றுல கையை விட அவங்களே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. சீக்கிரம் போங்க.